நீங்கள் ஓபிஎஸ்ஸை வந்து முக்கலத்தோட மட்டும் நீங்கள் கன்ஃபைன் பண்ணாண்டாம். நான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் தான். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தர்மர் மாதிரி நின்னாருன்னு சொன்னவன். ஓபிஎஸ் போன்றவங்கள நாங்கள் மெரிட்டில் தான் பார்க்குறோம். அப்போ தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தர்மர் மாதிரி நின்னாருன்னு சொன்னால் நாடார் சமூகமும் ஓபிஎஸ் மேலே ஒரு சிம்பதி வச்சுருக்காங்க. நல்ல மனுஷன் அவர், அவரை ஏன் ஏன் இப்படி தூக்கி போடணும்னு. இது நாடார்கள் மட்டுமில்லை, வடபலத்தில் உள்ள முதலியார் பரையர் போன்ற சமூகங்களையும் அவருக்கு குட்வில் இருக்குது. அதை வச்சு ஃபோல்ஸ் ஆகிட்டாரன்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவரை நீக்கினதுனால எடப்பாடிக்கு கிராப்பர், இவரை போய் நீக்கிட்டாருன்னு ஒரு எடப்பாடிக்கு இமேஜ் வந்து ஒரு வில்லன் இமேஜ் மாதிரி கடுமையான டேமேஜிங் இமேஜ் வந்து உருவாயிட்டு. அப்போ இதெல்லாம் டைல்யூட் ஆனால் தான் தான் எம்எல்ஏ ஆகிறதே விழுப்புரத்திலேயோ மயிலத்திலேயோ சாத்தியம்னு சிவி சண்முகம் போன்றவங்க நினைப்பாங்க. அதற்கான காலகட்டங்கள் அப்படி உருவாகி வரும்போது 2026 முன்னே தான் இதில் கிளைமாக்ஸ் வரும்.